வணக்கம் நேத்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த ஆண்டின் ஐ இரண்டாவது வெற்றியா அதுவும் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிய சுமார் பத்து விக்கெட் வித்தியாசத்துல நம்ம சிஎஸ்கே அணி தோற்கடிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த நம்ம சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருமே மகிழ்ச்சியில இருக்கும் ஆனா இந்த மாபெரும் வெற்றிக்கு முக்கியமான காரணமா இருந்த நம்ம எம் தோனி ஆட்டம் முடிஞ்சதும் நேத்து அவரு என்ன செய்திருக்காரு ஆச்சரியப்படுவீங்க அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் ஒரு முழு விவரத்தையும் பாத்தீங்கன்னா இப்போ கே எல் ராகுல் அவர் சொல்லியிருக்காரு அதாவது நேத்து நடந்த இந்த ஆட்டம் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ரொம்பவே முக்கியமான ஆட்டம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதே போல் ஒரு வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு ஆட்டத்தில் தான் நேத்து கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியும் நம்ம சிஎஸ்கே அணியை எதிர்த்து விளையாண்டிருக்காங்க அதனால இப்போ நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கிட்ட தோற்றிருந்த கிங்ஸ் லெவன் பஞ்சாப் இப்போ எந்த அளவுக்கு அவங்க நெருக்கடியை சந்திச்சிருப்பாங்க எந்த அளவுக்கு மன வருத்தத்தை அவங்க அடைஞ்சிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம எம்எஸ் தோனி அவர் மட்டும்தான் பாத்தீங்கன்னா சரியா புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு அதனால ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எம்எஸ் தோனி அணியின் இளம் கேப்டனான கேஎல் ராகுல் அவரை நேரடியா சந்திச்சு பேசியிருக்காரு அதாவது கேஎல் ராகுல் அவர் செய்த சில தவறுகளை சுட்டி காட்டியும் அதே போல அவரை ஊக்குவிக்கும் விதமாகவும் நம்ம எம் எஸ் தோனி சுமார் பத்து நிமிடம் பாத்தீங்கன்னா கே எல் ராகுல் கிட்ட பேசிருக்காரு சோ அதற்கான புகைப்படத்தை இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்க முடியுது சோ கே எல் ராகுல் அவர்கிட்ட மட்டும் தான் தோனி பேசியிருக்காரான் பார்த்தா கிடையாது கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியின் மற்றொரு முக்கியமான பிளேயராக கருதப்படுற மாயன் அகர்வால் அவர்கிட்டேயும் கே எல் ராகுல் அவரை அடுத்து எம் எஸ் தோனி அவர் பேசிட்டு இருந்திருக்காரு கிட்டத்தட்ட இவர்கிட்டையும் எம் எஸ் தோனி சில நிமிஷங்கள் பேசிருக்காரு அப்போ மாயன் அகர்வால் ரொம்பவே ஃபீல் பண்ணி எம் எஸ் தோனி கிட்ட அவர் பேசினதா தெரியுது அப்ப நம்ம எம் எஸ் தோனி அகர்வால கட்டி பிடிக்கிற மாதிரி வந்து முதுகுல தட்டி கொடுத்து அவருக்கு நல்ல ஆறுதல் வார்த்தைகளையும் தன்னம்பிக்கை தைரியத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம எம் எஸ் தோனி மாயன் அகர்வால் அவருக்கும் கொடுத்திருக்காரு சோ எம் எஸ் தோனி இந்த அளவுக்கு அவரே நேடியா என் கிட்ட வந்து இந்த மாதிரி அவர் பேசிட்டு போனது எனக்கு மனதளவுல நல்ல தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்திருக்கு உண்மையாக தோனி மிகப்பெரிய ஒரு மனிதர் அப்படின்னு கே ராகுல் நம்ம எம் தோனி அவர் செய்த இந்த விஷயத்தை குறிப்பிட்டு இப்போ இந்த தகவலை அவர் ஷேர் பண்ணிருக்காரு ஸோ நம்ம எம் எஸ் தோனி தொடர் மூன்று தோல்விக்கு அடுத்து கிடைச்ச இந்த மாபெரும் வெற்றிய மிகப்பெரிய அளவில் அவர் கொண்டாடாம உடனே நம்ம சிஎஸ்கே அணியின் அதே நிலைமையில இருந்த கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி அவங்களுடைய நிலைமையும் உணர்ந்து அவங்க கிட்ட போய் நம்ம எம் எஸ் தோனி ஆறுதலாகவும் தைரியமாகவும் சில வார்த்தைகளை பேசியிருக்காரு ஸோ தோனி அவருடைய இந்த செயல் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே அணியையும் தாண்டி பல பேரையும் இந்த செயல் ஈர்க்க வச்சிருக்கு அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும் ஸோ நம்ம தோனி அவருடைய இந்த செயலை பற்றி உங்களுடைய கருத்தை நிச்சயமாக கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்